ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மகா பெரியவாளே சரணம். சத் சங்கத்தில் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் என்னுடைய கோடான கோடி நமஸ்காரங்கள். சத் சங்கத்தில் நம்ம அடுத்து கற்றுக்க போகிறது ஆதிசங்கர பகவத் பாதாள் அருளிய ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம். இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் சங்கர பகவத் பாதாள் அருளிய லலிதா பஞ்சரத்னம் அப்படிங்கிற அந்த அழகான ஸ்லோகத்தை வியாக்கியானத்தோடு எல்லாரும் சேர்ந்து அனுபவித்தோம். அதே மாதிரி பகவத் பாதாள் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணின போது அங்கு எழுதிய 5 அழகான ஸ்லோகங்கள், அங்கையர்கண்ணிய அணுவணுவாக வர்ணிக்கும் ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம கொண்டாட போகும் நவராத்திரியில திரிசக்தி ஸ்வரூபத்தில் பார்வதியின் ஸ்வரூபமாக இருக்கும் மீனாட்சி அம்மனுக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம எல்லாரும் பிழையில்லாம கத்துண்டு வியாக்கியானத்தையும் அனுபவிச்சு அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு பகவானும் குருவும் அனுகிரகம் பண்ண பிரார்த்திக்கலாம். பகவானோட பரிபூர்ண அனுகிரகத்தோட குருவோட ஆசிகளோட அடுத்து வரப்போகும் நாட்கள்ல சங்கர பகவத் பாதாள் அருளிய ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம் இந்த ஸ்லோகத்தை எல்லாருமாக சேர்ந்து கத்துண்டு நவராத்திரியும் போது அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ண என்னுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. ஹரி ஓம் தத்சத். மகாபெரியவா சரணம்.